ஓகே, இப்போ நம்ம HTML பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல, பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். இப்போ இயர்லி நைன்ட்டீஸில் ஒரு கண்ட்ரியில் ஆர்மி பேஸஸ்லாம் இருக்குது. ஆர்மி பேஸஸ்லாம் அது ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், பார்டரில் இருக்கும், ரொம்ப தூர தூரமாக இருக்கும். அவங்கக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்கக்குள்ளே டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு அப்போ ஒரு ஒரு பேஸ்லேயும் ஒரு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பேஸில் வந்து WBS யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று பேஸில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. நமக்கே தெரியும், ஒரு சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை வேறு ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோம்னா அலைன்மெண்ட் மாறிடும், மேபி ஃபாண்ட்டே கூட கொச்சம் கொச்சம்னு ஆயிரும் இல்லையா. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் HTML ஒன்று உருவாக்குறாங்க. HTMLல வச்சு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ப்ரௌசர் இருந்தால் போதும். இது என்ன ப்ரௌசராக வேண்டாலும் இருக்கலாம், ப்ரௌசர்னு ஒன்று இருந்தால் போதும். ப்ரௌசர் இஸ் அ டூல். ஓப்பன் பண்ணால் போதும், HTMLல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அந்த ஃபைலில், எந்த வேர்டை எங்கே ப்ளேஸ் பண்ணணும், எந்த சென்டென்ஸை எங்கே ப்ளேஸ் பண்ணணும், அது என்ன சைஸில் இருக்கணும், அது என்ன அலைன்மெண்ட்டில் இருக்கணும், ஒரு இமேஜ்னா அது என்ன சைஸ், என்ன அலைன்மெண்ட்டில் இருக்கணும், இந்த டெக்ஸ்ட் என்ன கலரில் இருக்கணும், என்ன ஃபாண்ட் ஃபேஸில் இருக்கணும், என்ன ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்கணும், என்ன ஃபாண்ட் சைஸில் இருக்கணும், இது எல்லாத்தையுமே நம்மளால் HTML வச்சு க்ரியேட் பண்ண முடியும். ஐ டோன்ட் நோ இந்த ஸ்டோரி உண்மையாக போயான்னு தெரியல, பட் இந்த ஸ்டோரியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, HTML வச்சு நம்ம சூப்பராக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால், HTML மட்டுமே வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணால் அது ஒரு ஜஸ்ட் டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்கும். இதை கேள்விப்படும் போது கூட ஜஸ்டிஃபைங்காக தான் இருந்துச்சு. ஆமாப்பா, HTML வச்சு ஒரு நல்ல டாக்குமெண்ட் மாதிரி தான் அதை க்ரியேட் பண்ண முடியும், அப்புறம் ஸ்டோரி கரெக்டாக தான் இருக்கும் போல் அப்படிங்கிறது ஜஸ்டிஃபைங்காக தான் இருந்துச்சு. நீங்கள் தெளிவாக ஃபிக்ஸ் ஆகிக்க வேண்டியது என்னென்னா, HTML மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். நம்ம CSS JavaScriptலாம் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆடான சேர்க்க முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கங்க. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். சரி, வாங்க நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம்.